வியூவர்ஸ், இன்னைக்கு அயன் கிச்சன்ல 7 டேஸ் சூப் டயட்ல டே 3 கான சூப் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து வெஜ் சூப் செய்ய போறோம், வெஜிடபிள் சூப். அதுக்கு வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 5 சின்ன வெங்காயத்தை எடுத்து, பீன்ஸ் ஒரு மூணு இதை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், சோளம் கொஞ்சம், ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் உதித்து வச்சிருக்கேன், கேரட் ஒன்று எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா பூண்டு, மிளகு, பெரிய சீரகம், அதாவது சோம்பு, அதை வந்து நடத்தி வச்சிருக்கேன். சோம்பு நம்ம சேர்த்துக்கணும், ரொம்ப ஃப்ளேவர் நல்லதாக இருக்கும், நல்ல வாசம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஸ்வீட் கார்னை கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, கொஞ்சம் சூப் வந்து நமக்கு திக்காக இருக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பட்டர், பட்டரில் செய்ய போகிறோம் இன்னைக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டரில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் டைமில் நம்ம பட்டர் சேர்த்துக்கிட்டா, வெயிட் லாஸ்க்காக சூப் செய்கிறது வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டா நல்லது, அதனால் செக் எண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. ஆனியன் சேர்த்துக்கலாம், ஸ்மால் ஆனியன் சேர்த்துக்கலாம். காண லாஸ்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நறுக்கிக்கலாம் பட்டரில், நல்லா இப்போ பட்டரில் நல்லா வதக்கியாச்சு. இப்படி நம்ம பட்டரில் வதக்கிட்டோம்னா அந்த பச்சை, நம்ம சூப் குடிக்கும்போது அந்த வெஜிடபிளோட பச்சை வாசனை இருக்காது, நல்லாயிருக்கும். இன்னைக்கு நான் ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால 2 கப் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க ஸ்வீட் கார்ன் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சூப் வந்து திக்காக இருக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி வைத்து குழப்பிக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நடத்தி வச்சிருக்க சீரகம், மிளகு, பூண்டு சேர்த்துக்கலாம். லாஸ்டாக எடுத்து வச்சுருக்க காணை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெஜிடபிளாக நல்லா வெந்து அந்த இதெல்லாம் கொதிச்சு நல்லா வரட்டும், அது வரையும் நம்ம நல்லா குக்காக விடலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நிமிஷம் சிலிப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் வேணாம், பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்பைசிஸ் தான், காரமாக நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நல்லா கொதிக்கட்டும், 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். டென் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள்லாம் வந்திருக்காங்க. பீன்ஸ் வந்துருச்சு, முட்டைக்கோஸ் நல்லா வந்துருச்சு, கேரட் வந்துருச்சு, சுடுது நல்லா வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு சூப்பு. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. 3 செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி அந்த கொத்தமல்லி அந்த ஃப்ளேவர் அதில் சூப்பில் இறங்குற மாதிரி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கார்னிஷ்காக இது பெப்பர் பொதி நம்ம குடிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவையான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் விண்டர் சீசனில்
சூப் டயட் இருக்கிறது ரொம்ப நல்லது, பசிக்கவும் செய்யாது. இந்த சூப் குடித்தாலே நமக்கு வெஜிடபிள்லாம் சேர்ந்து ஸ்டொமக் வந்து ரொம்ப ஃபுல்லான மாதிரி ஃபீலாக இருக்கும், நைட் நல்லா தூக்கம் வரும். இந்த இந்த விண்டர் சீசனை பயன்படுத்தி வெயிட் லாஸ் இருக்கவங்க இந்த மாதிரி சூப் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம், அதுக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.